ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை டிம்ஸ் டீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 19வது வர கர்ப்பத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 19வது வரத்தில் அம்மாக்கும் குழந்தைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான ஸ்கேன்லாம் எடுக்கணும், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. கர்ப்பத்தோட 19 வாரம், அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி 133 நாள் ஆகியிருக்கு. செகண்ட் ட்ரைமஸ்டரோட 2வது மாதத்தில் வந்து இறுதி வாரத்தை வந்து எட்டியிருப்பீங்க. கர்ப்பத்தோட பாதி காலத்தை வந்து கடந்து வந்துட்டீங்க. இன்னும் உங்களுக்கு டெலிவரிக்கு வந்து 21 வாரம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த வாரத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்து வீடியோ போட தோணும். சரி, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். 19 வாரங்க, அதாவது கர்ப்பத்தோட பாதி காலம் வந்து வந்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து இன்னும் பாதி தான் இருக்குது உங்கள் டெலிவரிக்கு. இந்த 19 வாரத்தில் நீங்கள் வந்து நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். முன்னையோட குழந்தை வந்து ரொம்பவே வேகமாக உதப்பாங்க, நிறைய ரொம்ப ஃபோர்ஸாக வந்து கிக் பண்ணுவாங்க. சில டைமில் உங்களுக்கு பெயினாக கூட இருக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து உதைப்பாங்க. அதேமாதிரி குழந்தை இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். குழந்தை வந்து நல்லா வேகமாக வளர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்ப டபுள் மடங்கு வேகமாக வந்து வளர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் குழந்தை வந்து மேங்கோ சைஸில் இருப்பாங்கங்க. குழந்தையோட எடை வந்து 240 கிராம் இருப்பாங்க. குழந்தையோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைக்கு மேலே வந்து அந்த வெர்னிக்ஸ் அப்படின்ற அந்த வெள்ளையான படிவம் வந்து உருவாக தொடங்கும். இதுதான் வந்து உங்கள் குழந்தையை வந்து பாதுகாக்குது. அம்யூனிட்டிக் ஃப்ளோட்லேருந்து, அதாவது பனிக்குட நீர்லேருந்து உங்கள் குழந்தையை வந்து பாதுகாக்குது. நேச்சுரலாகவே பனிக்குட நீர் வந்து அமிலத்தன்மை வாய்ந்தது. அமிலத்தன்மை வாய்ந்ததில் வந்து குழந்தை வந்து சேஃபாக இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த வெர்னிக்ஸ்ன்றது வந்து உருவாகுது. இதுதான் குழந்தையை வந்து சேஃபாக பார்த்துக்குது. எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் குழந்தையை நல்லா பார்த்துக்குது. இந்த 19வது வாரத்தெல்லாம் குழந்தைக்கு வந்து நல்லாவே காது கேட்குங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது எல்லாமே குழந்தைக்கு தெரியும். உங்களோட குரல் வந்து குழந்தைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி குழந்தைகிட்ட பேசுங்க. நல்லா சாங்ஸ், சாமி சாங்ஸ்லாம் போட்டு குழந்தை கேட்க வைக்கலாம். நிறைய நீங்கள் வந்து குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் குழந்தை நீங்கள் பேசுறதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து இந்த வாரத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைக்கு இந்த வாரத்துலேருந்து நிறைய முடியும் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் தான் குழந்தையோட சிறுநீரகங்கள் வந்து முழுமையாக வந்து வளர ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இவ்வளோ தான் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ். அம்மாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்க்கலாம். அதிகமாக அம்மாவுக்கு இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ட்ரிமஸ்டரில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இந்த செகண்ட் ட்ரிமஸ்டரில் நீங்கள் ஹாப்பியாக வந்து ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வாமிட் குமிண்டெல்லாம் என்ன தான் நின்று இருந்தாலும் குழந்த வேகமாக வளர்கிறதுனால சிலருக்கு வந்து இடுப்பு வலி, கால் வீக்கம், அதுக்கப்புறம் நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம், முதுகு வலி இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் நார்மல் தான். ஏன்னா உங்களுக்குமே வந்து வெயிட் போட ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எல்லாருமே வந்து ப்ரெக்னென்சியில் வெயிட் போட்டிருப்பீங்க. இது வரைக்கும் 6-8 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறி இருப்பீங்க. ஸோ பழைய ட்ரெஸ்லாம் எதுவும் பட்டாது. நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து லூஸாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் ஏறுறதுனாலையும் குழந்தை வந்து வெயிட் ஏறுறதுனாலையும் உங்களுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா விரிவடையும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடுப்பு வலி, முதுகு வலியெலாம் வரலாம். அதே மாதிரி குழந்தைலாம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஹார்மோன் ப்ராப்ளம்னால நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம், ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால நெஞ்சரிச்சல், செரிமான கோளாறு இதெல்லாமே வரும். எப்போவுமே ஃபுட்டு வந்து 6 வேளையாக சாப்பிடுங்க. பசிக்கும் போது சாப்பிடுங்க, கம்மி கம்மியாக சாப்பிடுங்க. கால் வீக்கம் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் வந்து ஒத்தனை கொடுக்கலாம், இல்லைன்னா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரில் வந்து ஒத்தனை கொடுக்கலாம். அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடான தண்ணியில் குளிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். பெயின்லேருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். ஒரே இடத்துல அதிக நேரம் நிற்காதீங்க, ஒரே இடத்துல அதிகமாக உட்காந்து இருக்காதிங்க. நல்லா வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக வெயிட் போடாது. அப்போ தான் நார்மல் டெலிவரி ஈஸியாக நடக்கும். கஷாயம்லாம் இப்போனே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான். எடை வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ அதனால் ஹெல்த்தி ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க. இந்த பரோட்டா, ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. கால்சியம், ப்ரோட்டீன், அயன் இருக்க ஃபுட்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்றது வேறு, நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே 2 உயிர் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேருக்காக சேர்த்து சாப்பிடணும். ஸோ எது சாப்பிட்டாலும் உங்கள் குழந்தைக்கும் போய் சேருங்கிறதை ஞாபகம் வச்சுட்டு சாப்பிடுங்க. என்னதான் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். டாக்டர் வந்து அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்லெட் மறக்காமல் எடுத்துக்கோங்க. டேப்லெட் வேணாம்னு அவாய்ட் பண்ணாதீங்க. டேப்லெட்டில் இருக்க சத்தும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கால்சியம் சத்தும் ப்ரெக்னென்சியில் அதிகம் தேவை. ஸோ டெய்லியுமே காலையிலேயும் நைட்டும் வந்து பால் குடிங்க. கீரை வகைகள்லாம் அதிகம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு முருங்கைக்கீரை கிடைச்சா டெய்லியுமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது.
அதே மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போதெல்லாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் வந்து அதிகம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது தான் உங்கள் குழந்தைக்கும் வெயிட் வந்து சரியான அளவில் இருப்பாங்க, உங்களுக்கும் வந்து வெயிட் சரியான அளவில் இருக்கும். குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி வெயிட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எந்த டைமில் எப்படி எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் நீங்கள் செக்அப் போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்து சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாக்கிங் வந்து மார்னிங் ஹாஃப் அன் அவர் ஈவினிங் ஹாஃப் அன் அவர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் மேலே குடிக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் செமஸ்டர்லேருந்தே தண்ணி வந்து நிறைய குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். தண்ணி ஒழுங்காக குடிக்கல அப்படின்னா பனிக்கொட நீரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரிஸ்க் தான். ஸோ தண்ணி வந்து நிறைய குடிங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடே திரும்பிப்படுத்தி தூங்குங்க. அதிகமாக வந்து லெஃப்ட் சைட் மட்டும் தான் திரும்பிப்படுத்தி தூங்கணும். முடியாத டைமில் ரைட் சைடு திரும்பிப்படுத்துக்கலாம், ஆனால் அதிகமாக லெஃப்ட் சைடே திரும்பிப்படுங்க. ஒரு சைடு இருந்து இன்னொரு சைடு திரும்பி படுக்கும்போது எழுந்திரிச்சு திரும்பிப்படுங்க, அப்படியே திரும்பி படிக்காதுங்க. அதிகமாக நீங்கள் புரண்டு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் கொடி சுற்றிக்கும் குழந்தைக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 19வது வர கர்ப்பம். டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தையோட அசைவு வந்து சரியான அளவில் இருக்கா, பிளசண்டாவோட பொசிஷன்லாம் வந்து சரியான அளவில் இருக்கா, எப்போ வந்து அனாமலி ஸ்கேன் எடுக்கணும், தாய்க்கு வந்து பிபி சுகர்லாம் வந்து நார்மலாக இருக்கா, குழந்தையோட பொசிஷன் வந்து நார்மல் டெலிவரி ஆகிற பொசிஷனில் குழந்தை இருக்காங்களா, அப்போ தான் பனிக்கொட நீரோட அளவுலாம் வந்து சரியான அளவில் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கேனில் தான் பார்க்க முடியும், இதெல்லாம் டாக்டரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.